வணக்கம், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்னைக்கு பாவக்காய் குழம்பு செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். பாவக்காய் 250 கிராம், தக்காளி 200 கிராம், வெங்காயம் 150 கிராம், பூண்டு 20 பற்கள், புளி 50 கிராம், 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கடுகுளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 100 கிராம், உப்பு தேவையான அளவு. வாங்க பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளிய கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கலரிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. தீய மீடியமா வச்சுட்டு வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா குழைய விடுங்க. தக்காளி நல்லா குழைஞ்சதும் பாவக்காய் சேர்த்துக்கோங்க. பாவக்காய் சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாவக்காய் நல்லா வதங்கினதும் புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. பாவக்காய் முழுங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, பாவக்காய் குழம்பு ரெடி. லாஸ்ட் வீடியோல கேட்ட விடுகதைக்கு பதில் உதடு தாங்க கரெக்டான ஆன்சர். இந்த கேள்விக்கு சரியான பதில் கொடுத்தவர் தினேஷ். இன்றைய விடுகதை, வெட்டி கொள்வான் ஆனாலும் ஒட்டி கொள்வான் அவன் யார்? இந்த விடுகதைக்கு பதில் தெரிந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.